அநியாயம் பண்ணுங்கடா அநியாயம் பண்ணுங்கடா அங்க பாருங்க நான் பேசிட்டு இருக்கேன் அங்க நக்கிட்டு இருக்கேன் சொல்லக்கூடாது மேல இருக்கான் பாருங்க அவனை அவனைதான் சொல்லணும் இந்த மாதிரி நக்க கூட ஒரு டோலி இல்லனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதாவது தண்ணியை வாயில ஊத்துறானுங்க சோரை பரிமாறிக்கிறானுங்க வாயிலே பரிமாறிக்கிறானுங்க இது வேணா உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஆனா அந்த வீடியோ பாக்குற எங்களுக்கு Age will you get married? ये काम रह गया। ओ पापा, कोई पढ़ी करे वाले या पारे। காலேஜ் ஃபங்க்ஷன் இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஆடும்போது நம்ம கூடயே ஒரு பைத்தியக்கார தைலி இருப்பான் அப்ப வரைக்குமே அமைதியாதான் இருப்பான் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு ஒரே ஒரு ஸ்டெப் போட்டா போதும் அவனுக்குள்ள இருக்க காந்தலா வந்து வெளியில வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அப்பதான் நமக்கே தெரியும் இத்தனை நாள் நம்ம கூட சுத்தனவே மண்டை கோளாறு உள்ள ஒரு லூசு பையன் அப்படின்னு ஆட்டு ரீல்ஸ் பண்ண வந்தவனுக்கு இப்படி மரண பயத்தை கட்டிட்டீங்களேடா சரி நம்மளும் எப்ப சாக போறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாப்போம் நல்லா குளுக்குறமே நீ ஐ மீன் சரக்கு பாட்டில சொன்னேன் வேற எதுவும் நினைச்சிடாதீங்க உண்மை நினைச்சேன் சிரிச்சேன் கல்லு மூக்குத்தி மஞ்ச தண்ணி ஆரத்தி மச்சான் இப்ப மாப்புள பொண்ணு புளியந்தோ புல நிக்க வச்சு ஆளக்காட்டு தக்கா தக்கா மேளங்காட்டு பத்து ரூபா மாலை போட்டு சுத்தி வச்சு கோலம் காட்டு கூரைப்பட்டு மினுக்கலா நடந்து வரா கலக்கலா எண்ணெயில கருத்தலா முறப்பா வெறப்பா நிக்காத கற்பூரம் பத்தி வை பூச்சனிய சுத்தி வை எங்க பாட்ட எடுத்து வை எல்லாத்தையும் ஒத்தி வை பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஸ்டெப்பு போடுறதுல கைய கால ஆட்டி ஸ்லோமோவை போட்டு ஒரு ரீல்ஸ பண்ணி விட்டுறது போங்கடா நீங்களும் உங்க ரீல்ஸும் காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்குதான் இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டுடும் இந்த வேலைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேல என்னங்க வேணும் நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா மில்க் அன்புடன் ஆரோக்கியா தயிர் இப்பதான் கரெக்டா எடிட் பண்ணிருக்கானுங்க நீ பெரிய ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே
உன்னை பார்த்தாலே சிரிப்பு தாண்டா வருது. கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா டேய். இந்த ரீல்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய டோலிகளுக்கு வந்து சென்ட் பண்றாங்க, டேக்கும் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு மோசமான ஒரு ரீல்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. அமலா செட்டி பண்றதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நண்பர்களே, இது என்ன சொல்லுங்க, மாட்டோட மூத்திரம் அததான் ஊத்திரம். மாட்டோட சாணி சொல்லுங்க. டக்குன்னு அந்த டோலிக்கு எந்த போஸ் கொடுக்குறதுன்னு தெரியல, அதான் அப்படியே நாக்க வெளியில நீட்டி நின்ட்டாங்க. ஆனா வேற போஸ் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு வெளியே நாக்க நீட்டணும்? நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்பா அம்மாவை கிட்ட டார்ச்சர் பண்ணி வண்டி வாங்குறீங்களே டோலி, உங்களுக்கு வண்டி வாங்குறதுல இருக்க ஆர்வம், வண்டி ஓட்டுறதுல இருக்கா, வண்டி ஓட்டுறத கத்துக்கிறதுலயாவது இருக்கா? எதுவுமே இல்லையே. பிரேக் போட சொன்னா கூட பிரேக் நம்பாம தன்னோட செருப்பை நம்பி காலை தேச்சுட்டு வர்றீங்களே டோலி. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? இந்த டைமிங் வேற சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது பிராங்க் பண்ற அப்படின்ட்டு ஒய்ஃபையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் புடிச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, புடிச்சு பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். உக்கார தேவைக்காளி, என்ன ஃபாலோ பண்ணி நீ தான் என் கூட்டாளி. அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம். பை பை.